வணக்கம். ஜிம்கே நாவல்ஸ் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். அன்பின் மிகை அத்தியாயம் 24. அத்தியாயம் 1, 5, 9, 13, 17, 21 தொடர்ச்சி இது. விவேகா ரஞ்சித் தோளில் சாய்ந்து அழுது கொண்டிருந்தாள். இதுக்கு தான் நாங்கள் உன்னை அஸ்வின் அண்ணாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சோம். உன் வீட்டுக்காரர் போனது உனக்கு இழப்பு தான். அதை விட அஸ்வின் அண்ணாக்கு பெரிய இழப்பு. அடிபட்ட கொஞ்ச நாள் நடக்க முடியாம குளிக்க கழுவுறதுக்குன்னு எல்லாத்துக்கும் இன்னொருத்தரை தேடி நின்னப்போ அஸ்வின் அண்ணா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். கார்த்திக் அன்னைக்கு கொஞ்சம் கவனிக்காம போயிருந்தா எல்லாமே முடிஞ்சிருக்கும். அவரை சரி பண்ணி அவருக்கு பரத் இருக்கான்னு, அவனுக்கான கடமைகள் உங்களுக்கு இருக்குன்னு அவரை உணர வச்சு இப்போ பரத்துக்காக மட்டுமே அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. சாவு நிறுத்த தடுக்க நம்மளால முடியுமா? அன்பான சிலர் நம்ம விட்டு போறது சாபந்தான். அவங்க போனதும் நாமளும் அவங்க கூட போக முடியுமா? உங்க காதல் சேராம போனது விதி. அந்த நேரத்தில் நீங்க ரெண்டு பேரும் அடுத்து என்ன செய்யறதுன்னு நின்ன மாதிரி தான் நாங்களும் நின்னோம். கார்த்திக் அப்போ அவனுக்கு தெரிஞ்சதுதான் செஞ்சான். அவனுக்கு உங்க ரெண்டு பேரோட சந்தோஷம் மட்டும்தான் பெருசா தெரிஞ்சது. இதுல அவன் தப்புன்னு தான் என்ன? எல்லாம் கடந்து போய் நீயும் அஸ்வின் அண்ணாவும் இப்ப எந்த இடத்துல நிக்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியுது தானே? நானும் கார்த்திக்கும் எப்பவும் உன்னோட இருப்போமா? இல்ல இருக்கத்தான் முடியுமா? உனக்கு தோணை அவசியம் விவேகா. உன் மேல அன்பு வச்சிருக்கிற ஒரு தோணை. அஸ்வின் அண்ணாவை உன்னோட சேர்த்து குத்தி காட்டி பேசி உன்னையும் கொண்டு அவனும் செத்தான் பருவும் புருஷன். அப்படி இல்லை, உண்மையான அன்போட ஒருத்தர். அந்த ஒருத்தர் எப்பவும் உன் வாழ்க்கையில் அஸ்வின் மட்டும்தான். உன் முதல் புருஷன் சொன்னது உண்மையாக கூடாதுன்னு அஸ்வின் அண்ணா உனக்கு வேண்டாமா? இல்லை அஸ்வின் அண்ணா சொல்ற மாதிரி ஒரு நொண்டி புருஷன் உனக்கு வேண்டாமா? ஐயோ அப்படி இல்லை ரஞ்சித். அஸ்வினை விட்டு போனதும் எங்கள் அப்பா அத்தை வீட்டில் 6 மாதம் என்ன அடைச்சி வச்சிருந்தார். அதுக்கப்புறம் போன காலேஜ் ஹாஸ்டல். ஹாஸ்டல் வார்டன் கிட்ட எனக்கு ஃபோனே தரக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருந்தார். படிச்சு முடியும் கல்யாணம். கல்யாணமாகி முதல் 4 மாதம் நல்லா தான் இருந்தார். பேச்சுவாக்கில் ஒரு நாள் அஸ்வின் கையெழுத்து அழகுன்னு சொல்லிட்டேன். அந்த நாளில் இருந்து தினம் தினம் கொடுமை தான். அவன்தான் அழகா, அவன்தான் அறிவா, இப்படி நிறைய என்ன பண்ணுவார் அப்படின்னா என்னை கேட்டு கொடுமைப்படுத்துவார். இன்னும் அவன் நினப்பில் இருக்கியா? இன்னும் அசிங்க அசிங்கமாக பேசுவார். சிவானி பிறந்தப்போ அவன் முகம் பார்த்து ஒருவேளை அஸ்வின் நினச்சிட்டு தான் என்னோட படுத்தியானலாம் கேட்டார். அவருக்கு விபத்து எதிர்பாராத விதமாக தான் நடந்தது. சரி, இனி பொண்ணுக்காக வாழணும்னு மனசை திடம் பண்ணிட்டு உங்களை எல்லாம் தேடி வந்தேன். ஆனால் வந்த இடத்துல கார்த்திக் சொன்னதெல்லாம் கேட்டு ஏன் இப்படின்னு நான் அழாத நாளே இல்லை. கார்த்திக் மாதிரி எதையும் அஸ்வினுக்கு வெளியே சொல்ல தெரியாதுடா. அவன் சரியாகிறதுக்கு திடமாகிறதுக்கு இப்போ வரைக்கும் நான் வேண்டிட்டு தான் இருக்கேன். எனக்கு அஸ்வினை கல்யாணம் பண்ணுறது இல்லை பிரச்சனை. அஸ்வின் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் ஒரு தேவதை கூட வாழ்ந்திருக்கான். எனக்கு கிடைச்சது சாத்தான். கல்யாணம் பண்ணிட்டு என் வலிக்கு மறந்தா அவன் தோல் சாய நெருங்கினாலும் அவனுக்கு அது வலிக்கும் தானே? என்னை நெருங்கவும் முடியாம விலகவும் முடியாம கொடுமையான நிலைமை. இன்னும் அவனுக்கு என் கல்யாண வாழ்க்கை பத்தி தெரியாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில என் வலிக்கெல்லாம் ஆதரவா அவன் வேணும்னு நானே அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? இந்த விஷயம் தெரிஞ்சா இன்னும் தானே உடைவான். அவன் உடஞ்சு போறதை என்னால பார்க்கவோ தாங்கவோ முடியாது. அவனுக்கு இருக்கிற வேதனை போதாது? இதையும் நான் அவன் கூட மேல சேர்த்தணுமா? இதெல்லாம் உன் பயம் விவேகா. உன்னால மட்டும் தாண்டி அஸ்வின் அண்ணாவை நிம்மதியா வச்சுக்க முடியும். கார்த்திக் சத்தியமா அஸ்வின் அண்ணா கல்யாணம் நடக்காம கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அவனுக்கு நெஞ்செல்லாம் பயம், அஸ்வின் அண்ணா எப்ப எதை செய்வாருன்னு. பரத்தை நீ பார்த்து பார்த்தானேன்னு கேட்டுட்டு தான் தற்கொலை முயற்சியே பண்ணாரு. கார்த்திக் அஸ்வின் அண்ணா சரியானதும் என்னோட அப்பார்ட்மெண்ட் வந்துட்டான். உன் பையன் இனி உன் பொறுப்பு, நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி. அந்த பிஞ்சு குழந்தை எவ்வளோ ஏங்குதுன்னு உனக்கு தெரியுமா? பரத்தை பார்த்துட்டு வந்தா அந்த ராத்திரி முழுக்க இவன் தூங்கவே மாட்டான். அவன் ஆழ்ந்து தூங்குறதே இந்த 10 நாளாக தான். அதுவும் நீங்கள் சேர்ந்துருவீங்கன்னு நம்பிட்டு. அஸ்வின், கார்த்திக், பரத் இந்த 3 பேருமே இனி உன்னோட பொறுப்பு தான். புரிஞ்சுதா ரஞ்சித் கேட்க? நான் மட்டும் சம்மதம் சொன்னால் போதுமா? அஸ்வின் சொல்லணும் ரஞ்சித். அவன் சொன்னா தானே கல்யாணம் நடக்கும். இனி அவனே மாட்டேன்னு சொன்னாலும் நான் போக போகிறதில்ல, இங்கேயே தங்கிட போகிறேன். விவேகா சொல்லவும் ரஞ்சித் அவளின் நெற்றியில் முத்தம் வைத்திருந்தான். அப்போ பொண்ணுக்கு ஓகே, மாப்பிள்ளையை மட்டும் இனி கரைக்கணும். அது கொஞ்சம் ஈஸியான வேலை தான், கரைச்சிருவோம். நான் தாண்டா சொல்லணும் உங்களுக்கு தேங்க்ஸ் எல்லாம். ரெண்டு பேரும் எனக்கு எவ்வளோ விஷயம் புரிய வச்சிருக்கீங்க தெரியுமா? விவேகா கேட்க, எனக்கும் கல்யாணம் நடக்கணும்ல. உங்களை எல்லாம் கரை சேர்த்து விட்டுட்டு தான் நானும் கரையேறணும் ரஞ்சித் சலிப்பாக சொல்ல. இன்னும் மாமனார் இம்சம் பண்ணுறானா என்ன? அட, அந்த ஆளுக்கு நான் சொந்த வீடு கட்டணுமா? கட்டினா தான் என் பொண்டாட்டியவே நான் கட்ட முடியும். இப்போ விற்கிற விலைவாசிக்கு கல்யாணம் பண்ணிட்டெல்லாம் வீடு கட்ட முடியாதான். அதனால இப்படி ஒரு கண்டிஷன் போட்டிருக்கான். சீக்கிரமே வாங்கிடுவோம். சரி, காலையில் நிறைய வேலை இருக்குது, போய் தூங்கு, குட் நைட். ரஞ்சித் கூறிவிட்டு அறை விட்டு வர கார்த்திக் அஸ்வினுடன் வெளியே நின்றிருந்தான்.
மூவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. அமைதியாய் அஸ்வின் அவன் அறை நோக்கி செல்ல ரஞ்சித் கட்டை விரல் உயர்த்தி வெற்றி என காட்டியிருந்தான். காலையில் விவேகா எழுந்ததும் தந்தையிடமும் அஸ்வினின் சித்தப்பாவிடம் அவளின் சம்மதத்தை கூறியிருந்தார். பரத் எழுந்து வரவும் அவனை குளிக்க வைத்தவள் சிவானியை அழைத்து இருவரையும் அமர வைத்து, இனிமேல் பரத் சிவானியின் அண்ணன் என்றும் சிவானி அவனின் தங்கை என்றும் சொல்லிக் கொடுத்தார். சிவானி அண்ணன் கிடைத்த மகிழ்வில் அவனை கட்டிக்கொள்ள பரத் முகத்தில் புன்னகை. சிறுவர்கள் இருவரும் இணைந்து விளையாட விவேகா அமைதியாய் மற்ற வேலைகளை பார்க்க சென்றிருந்தார். அஸ்வின் கிளம்பியவன் ஏற்பாடுகளை கவனிக்க விசேஷ ஹால் சென்றிருந்தான். அங்கிருந்த வேண்டிய உதவிகளை செய்துவிட்டு மதிய உணவை அருகிலிருந்த உணவகத்தில் உண்டுவிட்டு மீண்டும் வேலைகளை பார்த்தவன் சித்தப்பாவிடம் கேட்டு அனைத்து வேலைகளையும் செய்து முடித்திருந்தான். ரேவதியின் கணவன் கணேஷ் வரவும் அவரிடமும் சில பொறுப்புகளை கொடுத்துவிட்டு இல்லம் வந்தவனை ரேவதி குளித்து உடைமாற்றச் சொல்ல சரியென அறைக்குள் சென்றவனின் பின்னே கார்த்திக்கும் நுழைந்திருந்தான். என்னடா இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்க? ரஞ்சித் எங்க? நவிக்கு நம்ம எடுத்த மோதிரம் இருக்குமா இருக்குன்னு மாற்ற சொல்லி அவங்கிட்ட கொடுத்துருந்தேன். வாங்கிட்டேன்னு சொன்னா என்கிட்ட கொடுக்கவே இல்லையே. அண்ணா, விவேகா பத்தி உன் முடிவு என்ன? நான் யோசிக்க நேரம் கொடு கார்த்திக். ஏன் உனக்கு அவசரம்? அவசரம் இல்லை, அவசியம். விவேகா சம்மதம் சொல்லிட்டா, திரும்பி வீட்டுக்கு போக மாட்டேன்னு நிக்கிறா. அவளோட அப்பா நிச்சயம் பண்ணிடுவோன்னு சொல்றாரு. சித்தப்பா உன்னை நினைச்சு யோசிக்கிறாரு. பரத் சிவானியை என் தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ உன் பதில் மட்டும்தான் வேணும். எப்படியும் இந்த நிச்சயம் நடக்கும் தான். சிரிச்சு சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஏமாத்தி நீயும் நானும் இந்த நாளை கடத்த தான் போறோம். உன் பதில் தெரிஞ்சா நடிக்கிறதுக்கு எனக்கு வசதியா இருக்கும். கார்த்திக் சொல்லி முடிக்க கதவு தட்டும் சத்தம் கேட்டது. கார்த்திக் எழுந்து கதவை திறக்க விவேகா நின்றிருந்தாள். வெளியே போ கார்த்திக், நான் அஸ்வின் கூட பேசணும். போய் கிளம்பு, நல்ல நேரத்துல வீட்டுல இருந்து வெளியே போகணும். கார்த்திக் அஸ்வின் முகம் பார்த்து விட்டு வெளியே செல்ல விவேகா அவன் எதிரில் அமர்ந்திருந்தார். என்ன முடிவு பண்ணியிருக்க? நான் வேண்டான்னு தானே? விவேகா கேட்க, இன்னும் எந்த முடிவுக்கும் நான் வரல. எனக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் வேணும். என்ன யோசிக்க போற? நீ நொண்டி, எனக்கு சொம, சிவானிக்கு இப்படி ஒரு அப்பா வேண்டாம், இதே தானே? இதே நமக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்து அதுக்கப்புறம் எனக்கு இப்படி கால் போய் நொண்டியாகி இருந்தா சொமைன்னு சொல்லிட்டு விட்டு போயிருப்பியா? பைத்திய மாதிரி பேசாதடி. நீ எனக்கு சொமையா? எப்படி உனக்கு இப்படி எல்லாம் தோணுது? அப்புறம் உனக்கு மட்டும் எப்படிடா இப்படிலாம் தோணுது? வேண்டாண்டி, கஷ்டமா இருக்கும், உன்னால தாங்க முடியாது. ஒருவேளை என்னை கல்யாணம் பண்ணுறது உன் மனைவிக்கு செய்கிற துரோகம்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக இல்லை. நான் உன்னை எவ்வளோ காதலிச்சேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதே போல் அவள் என்னை எவ்வளோ நேசிச்சான்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட நான் சேர போகிறேன்னு தெரிஞ்சா எனக்காக சந்தோஷப்பட போகிற முதல் ஆளே அவ தான். என் பயம் வேற விவேகா, அவளை இன்னும் நான் மறக்கலை. அவன் நினைவில் உன்னை காயப்படுத்த என்னால் முடியாது. என் உடம்பு இருக்கிற நிலையில் ஒரு குடும்பத்தலைவனாக என்னை யோசிக்கவே முடியல. மனசும் உடம்பும் சோர்ந்து போயிருக்கு. நான் முடங்கிட்டேன். நீ காதலிக்கும் போது பார்த்த அஸ்வின் இல்லைனா? என்னை பாரு, நமக்கு நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நீ நடக்க வேண்டியதை யோசிப்போம். நான் இருக்க அஸ்வின் உனக்கு இன்னொரு உயிரா, இன்னொரு உடம்பா, உன்னோட நிழலா. நான் எப்போவுமே உன்னோட இருப்பேன். நம்ம காதலை நம்பி சரின்னு சொல்லேன். இந்த வாழ்க்கை நம்ம எங்கே கூட்டிகிட்டு போனாலும் சரி, எது வந்தாலும் சரி, ஒன்றாவே சமாளிப்போம். சிவானிக்கு ஒரு அப்பாவும் எனக்கு ஒரு துணையும் வேணும். சரின்னு சொல்லடா ப்ளீஸ். அஸ்வின் சரி என்று தலையாட்டி சொல்ல விவேகா அவன் நெற்றியில் முத்தம் வைத்திருந்தார். இருவரும் கண் கலங்கி இருக்க கதவு தட்டப்பட்டது. விவேகா கதவை திறக்க பரத் நின்றிருந்தான். அறைக்குள் வந்து அஸ்வின் முகம் பார்த்தவன் அவன் அழுவதை பார்த்து கண் துடைக்க அஸ்வின் விவேகாவை அருகில் அழைக்க வந்தமர்ந்தாள். பரத்தை மடியில் அமர வைத்து விவேகா தான் இனி அவனின் அம்மா என்று கூற ஒரு நொடி தகப்பன் முகம் பார்த்தவன் பின், என்னை விட்டு போக மாட்டீங்க தானே என்று கேட்கவும் விவேகா மாட்டேன் என்று தலையாட்ட அஸ்வின் மடியிலிருந்து விவேகா மடிக்கு சென்றிருந்தான். அவனை கிளம்ப சொல்லிவிட்டு வெளியே சென்றவள் ஒரு நிமிடம் அதிர்ந்து நின்றிருந்தாள். குடும்பமே அவளின் முடிவை கேட்க கதவின் அருகே நின்றிருந்தது. கட்டை விரலை உயர்த்தி காட்டி அவள் சக்சஸ் என்று சைகை செய்ய கார்த்திக் அவளை அணைத்து கொண்டான். அஸ்வின் வரவும் அனைவரும் ஒன்றாக மண்டபம் செல்ல கார்த்திக் விஷயத்தை லோகேஷ், நவனிதா என அனைவருக்கும் சொல்ல நவீன் அம்மா கலா இருவருக்கும் வாழ்த்து கூறியிருந்தார். நிச்சயம் செய்து விடுவோம் என்று கலா கூற, இல்லம்மா, நாங்கள் நேரடியாக கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், ரெஜிஸ்டர் மேரேஜ். விவேகா அஸ்வின் முகம் பார்த்து சொல்ல கண்ணை மூடி அவனும் சம்மதம் சொல்லியிருந்தான். லோகேஷ், ரஞ்சித் இருவரும் கிண்டல் செய்ய கார்த்திக், நவனிதா இருவரின் நட்பு கூட்டமும் நிறைய எளிமையாய் இனிமையாய் நிச்சயதார்த்தம் நடந்தது. அடுத்து வந்த முதல் முகூர்த்தத்தில் அஸ்வின் விவேகா இருவரும் திருமணம் செய்து கொள்ள, அதன்பின் வந்த முகூர்த்த நாளில் கார்த்திக் நவனிதா இருவரின் திருமணமும் இனிதே நடைபெற்றது. அனைவரும் அன்பின் மிகையுடன் ஆனந்தமாக வாழ வாழ்த்தி விடைபெறுவோம். இத்துடன் கார்த்திக்கின் கதை பகுதி நிறைவு பெற்றது. அன்பின் மிகை தொடரும்.
ரசித்து கேட்ட அனைவருக்கும் நன்றிகள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். அன்பு அனைத்தும் செய்யும். அன்புடன் உங்கள் கௌரி முத்துகிருஷ்ணன்.